Everyone, welcome back to my channel Swathy Study Plan. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது inorganic chemistry ஓட reaction sheet தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு போசாதீங்கனா please subscribe பண்ணுங்க. கூடவே இந்த bell iconல all அங்க click பண்ணுங்க so that you get instant notifications of my new videos. And மறக்காம இந்த வீடியோக்கு பெரிய thumbs up கொடுத்துறங்க friends ஓட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா comment sectionல சொல்லுங்க. I will reply to all your comments. So இது பாத்தீங்கனா inorganic chemistryல இருக்க எல்லா reactions இருக்கும். இது actually வந்து according to last year syllabus. நான் படிச்ச என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சிலது டெலீட் பண்ணியிருக்காங்க அண்ட் சிலது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ப இதில் நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி பிளாக் டி பிளாக் அது எல்லாமே சேர்த்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக 85 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 85 ரியாக்ஷன்ஸ் எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு சிங்கிள் ஷீட்டில் கிடைச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எம்டியாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இது என்ன பண்ணலாம்னா இது அப்படியே டேரெக்டாக ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு ஷீட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா பி பிளாக்ல இன்னொரு குரூப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட் பேஜில் வந்து எழுதி வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு டூ ஷீட்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன் வந்து நம்ம இதில் இருக்க ரியாக்ஷன்ஸும் படிக்கணும் அப்படின்னா வந்து சில டைம் 5 மார்க்கில் சப்டிவிஷன்ஸாக தான் வரும் மோஸ்ட்டாக கெமிஸ்ட்ரியில். ஸோ அதில் சப்டிவிஷன்ஸில் ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து விடக்கூடாது, இது நம்ம படிச்சுட்டு போகலாம். ஏன்னா சில வாட்டி 3 மார்க் அப்படியே வந்து கம்ப்ளீட் ரியாக்ஷனாக வரலாம். இல்லைனா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாப் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்கலாம். ஸோ வந்து இதில் நிறைய ரியாக்ஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையுமே வந்து கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும், எதையுமே விடாதீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எதெல்லாம் இன்னும் சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்து கடைசியாக லாஸ்ட் ஷீட்டில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள்கிட்ட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு குட் டிப் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிளாங்க் ஷீட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த சைட் ரியாக்டன்ட் இருக்கும்ல, ரியாக்டன்ட் மட்டும் வந்து எழுதி வைங்க. ஓகேவா, ரியாக்டன்ட் மட்டும் அப்படியே வந்து எழுதி வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் வந்து எல்லா வாட்டியும் ரிவைஸ் பண்ணும் போது ஓகே இந்த ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா இது ப்ராடக்ட், ஸோ இது ப்ராடக்ட் அப்படின்னு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரிவிஷன் ஷீட்டாகவும் வேலை முடிஞ்சிரும்ல. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை ஃபஸ்ட்டு நல்லா தரோவாக படிங்க. எவ்வளோ படித்தீங்களோ அதுல இருக்க ரியாக்டன்ஸை மட்டும் ஒரு தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி வைங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை எக்ஸாமுக்கு படித்தாலுமே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக உங்களால் ரெஃபர் பண்ண முடியும்ல. ஸோ இதை நீங்கள் அதுக்கான ஆன்சர் கீயாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அதில் இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு க்வெஷ்சன் பேப்பர் மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ வந்து அந்த ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸில் இருக்க ரியாக்டன்ட் மட்டும் எழுதி வைங்க. ஸோ வந்து ஒரு சைட் ரியாக்டன்ட் மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து அதை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இதுக்கு ப்ராடக்ட். ஸோ எதோ உனக்கு ஞாபகம் வரலன்னா அதை திருப்பி சர்க்கிள் போட்டு வைங்க. சர்க்கிள் போட்டு வைப்பீங்களா, அதுக்கப்புறமேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 படித்தீங்க, அதில் ஒரு வந்து 5 உங்களுக்கு தெரியல, 5 சர்க்கிள் போட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது அந்த 5 ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா தான் வந்து இத்தனை ரியாக்ஷன்ஸையும் நம்மளால் வந்து மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னு ஆப்வியஸ்லி டிப்ஸ் வரும். இப்போதைக்கு நான் இதை வந்து சொல்லும் போதே வந்து உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த 2 ஷீட்ஸில் கிடைச்சிடும். லாஸ்ட் 1 ஷீட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம், ஈவன் டெரிவேஷன் ஷீட்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 5W+H அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன கவர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட், பை.